பஞ்சபாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் நடந்தது தானே மகாபாரதம் அவர் சொன்னார் அப்படிலாம் நடக்கல நீ போ அப்போ என்னது அப்ப நடந்தது என்ன கேட்பதற்கு மனம் இருக்கா சொல்றேன் அந்த அந்த துறவி சொன்னாராம் இருக்கு இவன் இருபது வயசு பையன் பேர் தருண் கேக்குறேன் சொல்லுங்க உக்கார் மகாபாரதம் என்றது என்ன தெரியுமா பஞ்ச பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் நடந்த பங்காளி சண்டை கிடையாது அப்போ ஐந்து புலன்களுக்கும் நூறு இச்சைகளுக்கும் நடந்த போர்தான் மகாபாரதம் என்று அவர் சொன்னார் இச்சைகள் ஐந்து புலன்கள் ஏ அப்பா இந்த கண்ணு இருக்குத சென்று பற்றும் காது இருக்குதே வந்து விழும் சென்று பற்றுவதற்கு மூடி உண்டு வந்து விழுவதற்கு மூடி இல்லை நாம தான் கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும் மூக்கு நாக்கு வாய் உடல் இது படுத்துற பாடு இந்த இந்த இச்சைகள் இதை படுத்துகின்ற பாட்டிலே எவ்வளவு குற்றங்கள் நடக்கின்றன நூறு இச்சைகளுக்கும் ஐந்து புலன்களுக்கும் நடந்த தான் மகாபாரதனுடன மைண்ட் அப்படி ரிலீஸ் ஆச்சுங்க அவன் என்ன மாதிரி பையன் அவன் திருப்பி ஒரு கேள்வி கேட்டான் அப்போ கர்ணன் யாரு கர்ணன் யாரு என்ன ஒரு ஒரு பதில் பாருங்களேன் குரு அதுதாங்க கர்ணை யாரு தெரியுமா அவன் தான் மனசாட்சியான் அப்ப ஏன் அவன் இச்சைகள் பக்கம் நின்றான் மனசாட்சி எப்பொழுதும் இச்சை பக்கம் தான் நிற்கும் எல்லா காரியங்களையும் செய்துவிட்டு நான் ஏன் இப்படி பண்ண தெரியுமான்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட வந்து நியாயம் பேசும் நான் ஏன் குடிக்கிறேன் தெரியுமா நான் ஏன் மனைவி அடிக்கிறேன் தெரியுமா நான் ஏன் பொய் சொல்றேன் தெரியுமா உனக்கு நான் ஏன் வெயில் ஆகுறேன்னு தெரியுமா நான் ஏன் சோம்பேறியா இருக்கிறேன்னு தெரியுமா உனக்கு அப்படின்ட்டு நியாயம் பேசுமா இதுதான் கர்ண சரி அப்போ துரோணாச்சாரியார் கிருபாச்சாரியார் பீஷ்மாச்சாரியார்

பார்த்தனுக்கு தேர் செலுத்துவதனால் அவன் பார்த்த சாரதி ஏன் அவன் சாரதியாக இருக்கிறான் என்றால் இந்த நூறு இச்சைகளை ஐம்புலன்களை கொண்டு ஜெயிக்க வேண்டும் என்றால் அந்த ஐம்புலன்கள் கொண்ட இந்த தேரை வல்ல இறைவன் என்கின்ற கிருஷ்ணனை வைத்துக்கொண்டுதான் கொண்டுதான் அந்த இச்சைகளை ஜெயிக்க முடியும் என்பதற்காகத்தான் அவனை சாரதியாக வைத்தேன் என்று அந்த குருநாதர் சொன்னார் இறைவனை அறத்தை சாட்சியாக வைத்துக்கொண்டு கொண்டு இச்சைகளை ஜெயிக்கக்கூடிய அந்த வல்லமை நமக்கு கிடைக்க வேண்டும்